இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சிக்கு நிகரான ஒரு வேலை வாய்ப்பு வந்து தற்பொழுது அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஜூனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன் அதாவது இளநிலை உதவியாளர் மாதிரியே ஒரு வேகன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மேலும் வந்து மெடிக்கல் லேப் டெக்னீசனுக்கும் பாத்தீங்கன்னா வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஒரு சூப்பரான வாய்ப்பு மினிமம் பன்னிரெண்டாம் வகுப்பு படிச்சவங்க அப்ளை பண்ற மாதிரியும் இருக்கு அதே மாதிரி டிப்ளமோ படிச்சவங்க அப்ளை பண்ற மாதிரியும் அப்ளை பண்றதுக்கு ஆன்லைன் மூலமாக மட்டுமே அப்ளை பண்ண முடியும் அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்ளை பண்றவங்க பண்ணிக்கலாம் இதுக்கு தனியாக நம்ம செப்பரேட்டா ஒரு வீடியோவே போட்டிருக்கோம் எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிற வீடியோவே போட்டிருக்கோம் அதையும் பார்த்தீங்கன்னா நாங்க வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம் அதை பார்த்துட்டு நீங்க போயிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்துட்டு நீங்கள் போய் அப்ளை பண்ணிக்கலாம் சரி வாங்க அப்போ இதை பார்த்தீங்கன்னா ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்க போறோம் அதனால வீடியோ வந்து ஸ்கிப் ஆகும் பாருங்க நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்க ஸ்டார்டிங்லேயே ஒரு இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க மேலும் டிஎன்பிஎஸ்சி குவாலிஃபிகேஷன் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு பெனிஃபிட் உங்களுக்கு என்னன்னா உங்களுக்கு டைப்பிங் சர்ட்டிஃபிகேட் தேவையில்லை அந்த நாலேஜ் மட்டும் இருந்தாலே போதும் நிறைய பேர் டைப்பிங் கிளாஸ்லாம் போயிருப்பாங்க ஆனால் ஒருவேளை அவங்க பாஸ் பண்ண முடிஞ்சிருக்காது அப்படி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா தரணமாக அதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஏன்னா இதில் ஸ்கில் டெஸ்ட் அப்படிங்கிறது தனியாக வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க இதில் மொத்தம் வந்து ரெண்டு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வாய்ப்புகள் இருக்குது ஃபர்ஸ்ட்டு வந்து ரிட்டர்ன் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க டைப் கொஸ்டின் கேட்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப்பிங் டெஸ்ட்டு வைச்சாலும் வைப்பாங்க இல்லைனா வைக்காமல் கூட இருக்கலாம் அது பார்த்தீங்கன்னா அந்த காலேஜுடைய டிசிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தோட ஜிப்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த துறையில் தான் வந்திருக்கு இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் இருக்குது ஆனால் உங்கள் எக்ஸாம் அப்படிங்கிறது புதுச்சேர் அண்ட் தமிழ்நாடு ரெண்டு இடங்களையும் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வைக்கிறாரு சொல்லியிருக்காங்க நிறைய இடங்கள் சொல்லியிருந்தாங்க எந்தெந்த இடங்கள்லாம் எக்ஸாம் வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னை கோயமுத்தூர் மதுரை திருச்சி திருநெல்வேலி இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல வந்து வைக்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களும் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் ஆண் பெண் இருபாலுமே இதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம் அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்குள்ள அப்ளை பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க இப்போ இந்த இளநிலை உதவி அறந்த ஜூனியர் அசிஸ்ட் ஜூனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நீங்கள் மினிமம் பார்த்திங்கன்னா டுவெல்த் ஸ்டாண்டர்ட் நீங்கள் படிச்சிருக்கணும் அல்லது நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருந்தா கூட இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஏன்னா டிப்ளமோ அப்படிங்கிறது டுவெல்த்துக்கு ஈக்குவலான ஒரு கோர்ஸ் தான் அதனால் அதுவும் பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்பொழுது அவங்களே காமிப்பாங்க நீங்கள் டுவெல்த்து படிச்சிருக்கீங்களா இல்லை டிப்ளமோ படிச்சிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க நீங்கள் டுவெல்த் ஆர் டிப்ளமோ கொடுத்து அந்த ஜூனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸருக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து முப்பது வயசு சொல்லியிருக்காங்க மேலும் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாலரி அப்படிங்கிறது பத்தொம்பாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது அலவுன்ஸ்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா இப்போ அவுன்ஸ் வந்து நாலாயிரத்துலேருந்து ஐயாயிரம் வருது அப்படின்னா உங்களுக்கு கையில் கிடைக்கும்போது இருபத்தி ரெண்டாயிரம் கிட்டக்க சாலரி அப்படின்னு கிடைக்கும் அந்த டைப்பிங் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப்பிங் இங்கிலீஷில் நீங்கள் டைப் பண்ணுறீங்கன்னா முப்பத்தஞ்சி வேர்ட் மினிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் டைப் பண்ணணும் அல்லது ஹிந்தியில் டைப் பண்ணுறீங்க அப்படின்னா முப்பது வருஷம் பர் மினிட்ஸ் அப்படிமா நீங்கள் டைப் பண்ணாலே போதும் அதே மாதிரி சில முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க இப்போ முப்பத்தஞ்சு வேர்ட்ஸ் பர் மினிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இங்கிலீஷில் டைப் பண்றீங்கன்னா பத்தாயிரத்து ஐநூறு கி டிப்ரஷன் பெர் ஹார் அந்த மாதிரி நீங்க டைப் பண்ணணும் முப்பது வேர்ட்ஸ் பர் மினிட்ஸ் அப்படின்னா ஹிந்தியை டைப் பண்ணும்போது ஒன்பதாயிரம் கி டிப்ரஷன் ஹார் இந்த மாதிரி நீங்க டைப் பண்ணாலே போதும் இதே மாதிரி மெடிக்கல் லேப் டெக்னீஷியனுக்கு நீங்க பேச்சுலர் டிகிரி இன் மெடிக்கல் லேப் சயின்ஸ் நீங்க வந்து படிச்சுட்டு ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஸ்டார்டிங் சேலரி உங்களுக்கு முப்பத்தி ஐயாயிரத்தி நானூறு கிட்ட கொடுக்குறாங்க மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது முப்பது வயசு வரைய இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லிருக்காங்க இப்போ மினிமம் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த டேட்டின் படி உங்களுக்கு மினிமம் பதினெட்டு வயசு இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஏஜ் லிமிட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க அதையும் பாத்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு ஃபர்ஸ்ட் கமல்லையும் லிங்க் இருக்கு அதை கிளிக் பண்ணி எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிற வீடியோ பார்த்துட்டு நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா அதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸோடையும் நீங்க ஷேர் பண்ணிக்கோங்க இவ்வளோ தான் வீடியோ வீடியோ வச்சா லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோ லிமிட் பண்ணுவோம்